त्रिचित्रम्बलं हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोत्रि तेन्नाट्टवर्क्कुम் இறைவா போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆரிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் நாயன்மார்கள் தரிசனம் பண்ணி அவ பாடின பதிகங்களை எல்லாம் ஒன்றா பார்த்துட்டு வரும். அதில் திருவேள்விக்குடி திருத்துருத்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு அடுத்ததாக வர்றது மேல திருமணஞ்சேரி அப்படின்னு பெயரோடு விளங்குகிற எதிர்கொள்வாடி அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். எருதுபாடி அப்படின்னு இப்போ அந்த ஊருக்கு பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா எருதுபாடி. எதிர்கொள்வாடி அப்படிங்கிறது தேவாரத்தில் இருக்கிற பதிகங்களில் இருக்கிற பேர். ஆனால் இப்போ இருக்கிற வாழ என்ன சொல்கிறா அப்படின்னா எருதுபாடி எருதுபாடின்னு எதிர்கொள்பாடிங்கிறத மறிவிடுது. இந்த தலத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் வந்து பாடின பதிகம் மட்டுமே கிடச்சிருக்கு. நால்வர் பெருமக்களில் சுந்தரர் பாடல் மட்டுமே கிடைத்த ஒரு அதிசயமான ஸ்தலம். சில ஸ்தலங்களுக்கு சுந்தரர் பதிகம் மட்டுமே கிடைக்கும். அதுபோல் சுந்தரர் பாடின பாடல் மட்டும் கிடைத்த ஸ்தலம். இன்றைக்கும் இந்த ஸ்தலத்துக்கு உற்சவம்லாம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு உற்சவம் நடக்கிறது என்ன அப்படின்னா திருவேள்விக்குடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் பரமேஸ்வரனுக்கு கல்யாண உற்சவம் நடக்கிற போது இந்த கல்யாண கோலத்தோட மனக்கோலத்தோட சுவாமி அங்கிருந்து ஊர்வலமாக வந்து காவிரிக்கு வடகரையில் இது இருக்குது. வேள்விக்குடியிலிருந்து ஊர்வலமாக வந்து மேளதாளத்தோடு வந்து இந்த தலத்துக்கு வர இந்த தலத்தில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற சிவாச்சாரியார் அந்த சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கல்யாணத்துக்கு போகிற மாப்பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பார் இல்லையா, அதுபோல் எல்லாம் கொடுத்து எதிர் மரியாதை பண்ணி அங்கிருந்து அனுப்புகிறாராம். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பேர் என்னென்னா எதிர்கொள்பாடி அப்படிங்கிற பெயர் அமைஞ்சிருக்கு. ஐராவதேஸ்வரர் மதயானேஸ்வரர் தமிழில் ஐராவதேஸ்வரர்னா மதயானை அப்படிங்கிற பெயர் பரமேஸ்வரனுக்கு. ஐராவதத்தால் பூஜை பண்ணப்பட்டவர். ஐராவதம் அப்படிங்கிறது இந்திரனுடைய யானை. துர்வாசர் அப்படிங்கிற ரிஷியுடைய ரிஷி கொடுத்த சிவப்பிரசாதத்தை இந்திரன் யானை மேலேருந்து மரியாதை இல்லாமல் வாங்கிட்டு அவமதித்தான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சாபம், உன்னுடைய ராஜ்யமுடைய செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போகட்டும், அவன் அந்த ராஜ்யத்தெல்லாம் இழந்தான். அப்புறம் இந்த ஐராவதம்ங்கிற யானையானது இந்திரனை தூக்கிட்டு வர்றது, இந்திரனுக்கு வாகனமாக இருக்கிறது. அந்த யானைக்கு என்னாச்சு அப்படின்னா அதோடைய பொலிவெல்லாம் குறைஞ்சி போச்சு, ரிஷியுடைய சாபம். அதனால் பொலிவெல்லாம் குறைஞ்சி போயிடு, அங்கே இங்கேயும் திரிஞ்சு அதோடைய சாப விமோசனம் பெற்றது இந்த எதிர்கொள்பாடி அப்படிங்கிற ஸ்தலத்தில். அம்பாளுக்கு பேர் சுகந்த குந்தளாம்பிகை மலர் குழல் மாது அப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்று விஷயங்கள்லையும் சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பாடினார். அடியார்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து பாடக்கூடியவர். ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வர்ற போது என்ன பாடுறார் அப்படின்னா அவருக்கு ஒரு மேகரோகம் வந்து அவர் ஒரு துயரத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணியிருக்காருங்கிறது தெரியறது. ரொம்ப அழகாக உடல் பொலிவோடு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர் ஒரு கண் இழந்து உடம்பில் இருக்கிற மேகரோகத்தோடு இருக்கிறவர் எப்படி பாடுறார் அப்படின்னா இந்த உடம்பு இதெல்லாம் நினச்சிட்டு
சந்தோஷப்பட்டு இதெல்லாம் சாஸ்வதம்னு நினச்சி வாழ முடியாத நிலை மனிதனுக்கு ஏற்படுறது. சாஸ்வதமானது எது அப்படின்னா சிவபக்தி தான் சாஸ்வதமானது. அந்த சிவபக்தியை கை கொண்டு இந்த எதிர்கொள்பாடி அப்படிங்கிற இறைவனுடைய திருவடியை அடையணும். அடைந்து இந்த துயரம் எல்லாம் போகணும். இந்த வாழ்க்கையுடைய சாரம் என்ன அப்படின்னா, இதனுடைய கடைசி எசன்ஸு என்ன அப்படின்னா, துன்பத்தை பற்றி நினைக்கிறதாகவே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானபரமான, அதாவது இந்த வாழ்க்கையானது ரொம்ப நிரந்தரம் இல்லை, இதுபோல் பதிகங்கள் அப்பப்போ வரும், கொஞ்சம் மனசுக்கு இதை படிக்கிற போது இவ்வளோ அழகான தேவாரத்தில் இந்த மாதிரிலாம் கூட பாடியிருக்காளேன்னு கூட நினைக்க தோணும். ஆனாலும் என்ன அப்படின்னா, அது அவதார புருஷர்களால் தான் இந்த மாதிரி அறிவுரைகளை எல்லாம் நமக்கு சொல்ல முடியும். அதுபோல் ஒரு பதிகம் அமைஞ்சிருக்கு. மத்த யானை ஏறி மன்னர் சூழவர் வீர்கள் செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி சென்று அடைவோமே. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் ஆறுமில்லை சிந்தையுள்வை மின்கள் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் பம்மின் மனத்தீரே வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் பம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே. யானமேல் இவர் ஏறி வர ராஜாக்கள், இந்த இந்திரன் எப்படி வந்தான், இப்படி மிடுக்கா வர்றவன், அவனுக்கே என்னாச்சு, ஒரு ரிஷி சாபத்தினால யானையை விட்டு இறங்கி எங்கெங்கேயோ அலைஞ்சு திரியறது போல ஆயிடுது. இந்த க்ஷேத்திர புராணமும் இதுதான் சொல்றது. இந்த உலகத்தில் மன்னர்களாக வர்ற வாழலாம், யானையில் ஏறி சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் பெரிய ராஜா ஊர்வலம் வர்ற போது சேர்ந்து வருவான். பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருக்கிறவர் ஒருத்தர் வர்ற போது சின்ன சின்ன ராஜாக்கள் சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து வருவான் அந்த ஊர்வலத்தில். இந்த ராஜாவுக்கு நாங்கள் சாலிடாரிட்டி கொடுக்குறோம். அதுபோல் ராஜாக்கள் எல்லாம் சூழ்ந்து வர்றவாள்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும் நாள்னு ஒன்று உண்டு, அந்த நாளில் யாரும் வரமாட்டோம். அதனால் மனசில் ஒன்று வச்சுக்குங்கோ, வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள் மனசுக்குள்ளே வச்சுக்குங்கோ. இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அது அந்த காலமானது ரொம்ப சொல்பமான காலம். அந்த காலம் என்னைக்கு முடியும்னு தெரியாது. அந்த நேரம் நெருங்கிட யாரும் இருக்க மாட்டான், சொந்தம்னு யாரும் இருக்க மாட்டான்.
அதனால் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் வம்மின் மனத்தீரே. அதனால் இருக்கிற காலத்தை உங்களுக்கு சார்த்தகமாக பயன்படுத்திக்கணும். காலம் ரொம்ப பொன் போன்றது, அந்த நேரத்தில் சிவபக்தி பண்ணும். சிவபெருமான் பேரில் வைத்த பக்தி இருக்கு இல்லையா, அதை மாற்ற வேண்டாம், அங்கே நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ. வம்மின் மனத்தீரே வாங்கோ, அத்தர்கோயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோமே. நமக்கெல்லாம் தந்தையானவர் ஒருத்தர் இருக்கார், சிவபெருமான். அத்தர் ஆப்தர் அத்தர்னு சொல்லப்படும், அத்தன் அப்படின்னா தந்தை. நமக்கெல்லாம் தந்தையார் ஒருத்தர் இருக்கார், அவருடைய திருவடி அடைந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் துயரம் மரண வேதனை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போகிறோமோ, எல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நீங்கிறதுக்கு சிவபக்தி பண்ணுங்கோ. சாஸ்வதமாக இருக்கிறது சிவபெருமானுடைய திருவடியே. அத்தர் கோவில் தந்தை இருக்கிற கோவிலான எதிர்கொள்பாடி என்பது அடைவோம். தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை மாற்றமுண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்சமனத்தீரேயே. நீற்றர் ஏற்றர் நீலகண்டர் நிறை புனல் சனீல் சடைமேல் சடைமேல் ஏற்றார் கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோமே. ஜனனம்னா மரணம்ங்கிறது உண்டு. இந்த கடைசியில் இதோடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா, எதையோ நினைச்சுண்டு துயரம் அடைகிற வாழ்க்கையாகவே அமைஞ்சு போயிடு. நமக்கு மட்டும்தானா அப்படின்னா, சக்கரவர்த்தின்னு சொல்லப்பட்ட தசரதரே கடைசி காலத்தில் புத்திர சோகத்தால் ஆழப்படுறவராயிட்டார். அப்படி அமைஞ்சு போயிடுது வாழ்க்கை. தோற்றமுண்டேல் மரணம் உண்டு துயரமனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு. இப்படி என்ன பிரயத்தனப்பட்டாலும் துயரமே ஜெயிக்கிறது. மனசை துயரத்தில் கொண்டு போய் ஆழ்த்துறதாக வாழ்க்கை அமைஞ்சு போயிடுது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? நீற்றர் ஏற்றர் நீலகண்டர் நிறை புனல் நீள் சடைமேல். திருநீர் அணிந்தவர், ரிஷபத்தில் வர்றவர். ஏறுனா ரிஷபம், ஏறில் ஏறி வர்றதுனால அவர் ஏற்றார். திருநீர் அணிந்தவர், ரிஷபத்தில் ஏறி வர்றவர் நீலகண்டர். நீலகண்டமுடைய எம்பெருமான் நிறை புனல் நீள் சடைமேல் ஏற்றர். ஜடாமுடியில் கங்கையை தரித்த கங்காதரர். ஒரே பாட்டில் எல்லா நாமத்தையும் சொல்லிட்டேன். முதல்ல ஒரே ஒரு நாமம் தான் சொன்னார் முதல் பாடலில், அத்தர் அப்படின்னு நினைக்கலாம், நமக்கெல்லாம் தந்தை அப்படி. இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பஸ்மோதூளித விக்கிரகர் ரிஷபாரூடர் நீலகண்டர் கங்காதரர். பதிகெல்லாம் பாடுற போது பரமேஸ்வரனுடைய நாமத்தை சொன்ன பலனை நமக்கு கொடுத்துடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார். நீற்றர் ஏற்றர் நீலகண்டர் நிறை புனல் நீள் சடைமேல். நீற்றர் ஏற்றர் நீலகண்டர் நிறை புனல் நீள் சடைமேல். ஏற்றார் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே. ஏற்றர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதடை ஓமி. அப்புறம் இங்கே எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, நிறையா சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆனால் விளக்க வேண்டியது எது அப்படிங்கிறத சொல்கிறார். கூச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசமல்கு குழலினார்கள் வஞ்சமனை வாழ்க்கை. ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பணிந்து ஏறேறும்
சர்கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோம். சிவபக்தி பண்றதுக்கு என்ன தயக்கம், என்ன கூச்சம், அந்த கூச்சத்தை போக்கம். நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா திருநீர் இட்டுண்டு சிவபெருமான பிடிச்சமான ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு சிவாலயத்துக்கு நடந்தே சென்று ஊரில் இருக்கிற இவன் சொன்னால் என்ன நன்னா தெத்தி நிறைய வீவுது எட்டுக்கிறது. வெக்கத்தை விட்டு, வெக்கத்தை விட்டு இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கோ பிரியப்படுறா, யாரோ யாரோ நம்மளை பாராட்டுறாங்கிறதுக்காக எப்படி எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். ஆனால் சிவபக்தி பண்ணுறதுக்கு கூசரே இல்லை. கூசை நீக்கி குற்றம் நீக்கி மனசில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் போக்கி, செற்ற மனம் நீக்கி கோபத்தை எல்லாம் நீக்கி. யார் மேலே யார் கோபப்படுறது? எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது சிவபெருமான் தான். அந்த எண்ணம் கொண்டு சிவபக்தி பண்ணுறதுக்கு தடங்களாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீக்கி, வாசமல்கு குழலினார்கள் வஞ்சம் அனை வாழ்க்கை காம குரோதங்கள் காம காஞ்சனங்கள், இது வேணும் அது வேணும், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்ற மூன்று ஆசைகள் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த தூரத்தை அப்படி ஜாஸ்தியாக்குறது. இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இல்லாத மனத்தை நோக்கி இறைவன் வரான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். ஆனால் இயல்பு என்ன அப்படின்னா, மண்ணும் பொண்ணும் பெண்ணும் நம்ம மனசுக்குள்ள ஆசையை தூண்டும். வாசமல்கு குழலினார்கள், அழகான மனம் உடைய பூக்களை எல்லாம் கேசத்தில் வச்சிருக்கிற பெண்கள் மேலே இருக்கிற ஆசை, வஞ்ச மனை வாழ்க்கை அதையெல்லாம் போ, ஆசை நீக்கி அன்பு சேர்த்து, இந்த நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கி தர்மத்துப்படி வாழணும். அதர்மமான முறையில் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை கூடாதுன்னு சொல்கிறார். ஆசை நீக்கி அன்பு சேர்த்து, ஆசை இது பேராசையாக முடிஞ்சிடும். அதனால் ஆசையை நீக்கி இறைவன் மேலே அன்பு சேர்த்து, என்பணிந்து ஏறேறும் கபால மாலைகளை எல்லாம் சூடிண்டு ரிஷபத்தில் வர்றவர். அதனால் எண்பு அணிந்து எலும்பு மாலை அணிந்து எருதில் ஏறி வர்ற, ஏறேறும் ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி, நம் ஈசர் இருக்கிற கோவிலான எதிர்கொள் பாடி அப்படிங்கிற தலத்தை நாம் சென்று அடைவோம் அப்படின்னு பக்தர்களோடு சேர்ந்து அவர் பாடிண்டு போனதாக இருக்கிற பாடல். குருதி சோர ஆனையின் தோல் கொண்ட குழற்சடையின், யானத்தோலை மேலே போத்தின்ட்டுருக்கார், ரத்தம் வடியும் யானத்தோலை போத்தின்ட்டுருக்கிறார் அவர். என்ன அப்படின்னா, குழல் சடை தாழ்ந்த சடை உடையவர், அப்படி சுருண்ட சடை இருக்கிறவர். மருது கீரி ஊடு போன மாலையனு மரியா, ரெண்டு மரதும் மருது மரத்துக்கு நடுவில் உரலை கட்டிண்டு ஊர்ந்துண்டே போன திருமால் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா, குபேரனுடைய புத்திரர்கள். அவ ரெண்டு பேரும் ரிஷியோட சாபத்தினால மருத மரமாக நிற்க கண்ணபிரானாக அவதாரம் எடுத்த திருமால் உரலை கட்டிண்டு ஊர்ந்து போய் அந்த உரலால் ரெண்டு மரத்தையும் உடைத்து தள்ளினார். அதை சொல்கிறார், மருதுகீரி ஊடு போன மாலையனும் அறியா, இந்த திருமாலும் இந்த பிரம்மாவாலையும் அறிய முடியாத அடிமுடிகான அண்ணாமலையாக இருக்கிற எம்பெருமான். சுருதி யாருக்கும் சொல்ல ஒன்னா சோதியம் ஆதியான், வேதத்தினாலையும், சுருதினா வேதம், வேதத்தினாலையும் விளக்க முடியாத பெருமையுடைய சிவபெருமான். சோதியம் ஆதியான் அண்ணாமலையார் அந்த பேரை சொல்ற. கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பதடைவோமே, அப்படி அண்ணாமலையானாக இருக்கிற எம்பெருமான் இதோ இந்த தலத்தில் எதிர்கொள் பாடியில் இருக்கார், இந்த ஸ்தலத்தை நம்ம சென்று அடைவோம் அப்படின்னு பக்தர்களோடு சேர்ந்து பாடினதாக போய் தரிசனம் பண்ணுற போது என்பது அடைவோமே அப்படின்னு அந்த கோவிலுக்கு போகிற போதே இதெல்லாம் பாடிட்டு போயிருக்கார்.
இந்த ஒரு சாரமும் இல்லாத வாழ்க்கையை விட்டுட்டு சிவபக்தி பண்ணுங்கோ. முத்து நீற்று பவளமே செஞ்சடையானுரையும் பத்தர் வந்த செதிர்கொள் பாடி பரமணையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் சடையனவன் சிறுவன் பத்தன்பூரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. பவளமேனியில் முத்து எப்படி வெண்மையாக இருக்கோ அதுபோல் வெண்மையான திருநீரை அணிந்த என்பர். முத்து நீற்று பவளமேனி செஞ்சடையான் உரையும் செஞ்சடையுடைய எம்பெருமான் கோவில் கொண்டிருக்கிற பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பக்தர்களுக்கெல்லாம் பந்தத்தை கொடுக்குறவன் பக்தர்களோட பந்தமாக இருக்கிற எதிர்கொள் பாடி இறைவன் இருக்கிற பரமனையே பணிய அந்த பரமனை மட்டுமே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் இந்த வாக்கியத்தை பார்க்கணும். அந்த சிவபக்தியில் மனம் வைத்த தொண்டர்க்கு தொண்டன் சிவத்தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறவனான் சடையனவன் சிறுவன் சடையனார் அப்படிங்கிறவருடைய புத்திரரான சுந்தரமூர்த்தினார் சடையவனுடைய சிறுவர் சடையவர் அப்படிங்கிற பெயருடையவரான சைவ அந்தனர் அவருக்கும் இசைஞானியார் அப்படிங்கிறவருக்கும் இசைஞானியாருங்கிற தம்பதிகளுக்கும் சடையனார் இசைஞானியாருங்கிற தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணவர். அதனால் அவர் சொல்கிறார் சடையனவன் சிறுவன் பத்தன் பக்தன் ஊரன் ஆரூரன் நாவலாரூரன்னு பேர் அவருக்கு. பாடல் வல்லார் இந்த பாடல்களை எல்லாம் பாடுறவா இந்த பாடல்களை எல்லாம் பக்தியோடு படிக்கிற பாதம் பணிவார் சிவபெருமானுடைய பாதம் பணிந்த அன்பர்களாவார் சிவபக்தியை சுலபமாக கொடுக்கிறதாக இருக்கிற பதிகம் இன்னைக்கு எதிர்கொள் பாடி அப்படிங்கிற பதிகத்தை தலத்துக்கு சுந்தரர் மட்டுமே பாடின தேவாரம் அற்புதமாக அமைந்த அந்த தலத்து பதிகத்தை இன்னைக்கு கருத்தில் எடுத்துட்டு ஒரு நாலு பாடல் ஒரு திருக்கடை காப்பை கருத்தில் எடுத்து அனுபவித்தோம். மேலும் அடுத்ததாக சிறப்பான திருத்தலை அப்படி உலா நம்ம அப்படி ஒரு தலந்தலமாக போயின்னு இருக்கோம். நாளைக்கு காவிரிக்கு வடகரத்தில் அடுத்த தலம் என்ன அப்படிங்கிறத கருத்தில் எடுத்து பார்க்கணும். திருச்சிட்டு